ஜப்பானை சேர்ந்த நபர் பலாயிரம் ரூபாய் செலவு செய்து தன்னை ஒரு நாயாக மாற்றிக்கொண்டு முதல் முறையாக பொது வெளியில் வந்துள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஜப்பானியர் ஒருவர் மிகப்பெரிய தொகையை செலவு செய்து ஒரு நாயாக மாறியுள்ளார் அந்த நபர் தனது மனித உருவத்திலிருந்து நாயாக மாறுவதற்கு இருபத்தி ரெண்டாயிரம் எண் செலவு செய்துள்ளார் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கும் மேல் செலவிட்டுள்ளார் தொலைக்காட்சி விளம்பரங்கள் மற்றும் திரைப்படங்களுக்கான ஆடைகளை உருவாக்கும் ஜப்பானிய நிறுவனமான ஜெட்பெட் மனிதர்களுக்கு ஹைப்பர் ரியாலிஸ்டிக் நாய் வேஷத்தை உருவாக்கியுள்ளது இதனை உருவாக்க நாற்பது நாட்கள் ஆகியிருக்கிறது தத்ரூபமாக தெரியும் சிலைகள் உடைகள் த்ரீ மாடல்கள் போன்றவற்றை உருவாக்குவதில் இந்த நிறுவனம் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த மாடல் காலி இனத்தை சேர்ந்த நாயைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இது நான்கு கால்களில் நடக்கும் உண்மையான நாயின் தோற்றத்தை உருவாக்குகிறது என்று ஜெட்பெட் நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் சொல்கிறார் அது மட்டுமின்றி அந்த நபர் தனது யூடியூப் சேனலில் முதல் முறையாக தான் நாய் உருவத்திற்கு மாறியிருக்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் நான் மிருகமாக இருக்க விரும்புகிறேன் என்று தனது சேனலில் இந்த வீடியோவை பதிவேற்றியுள்ளார் அந்த வீடியோ ஒரு மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் பார்த்து உள்ளனர் இந்த வீடியோ ஜெர்மன் தொலைக்காட்சிக்காக ஒரு வருடத்திற்கு முன்பு எடுக்கப்பட்டது அந்த வீடியோ ஜெர்மன் தொலைக்காட்சிக்காக ஒரு வருடத்திற்கு முன்பு எடுக்கப்பட்டது ஆனால் தான் பதிவேற்றப்பட்டுள்ளது நாய் உருவம் எடுத்தவர் நடத்தி வரும் ஐ வாண்ட் டு பி அனிமல் யூடியூப் சேனலில் முப்பத்தி ஓர் ஆயிரக்கும் மேற்பட்ட நெட்டிசன்கள் சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர் நாயாக மாறி அனுபவம் பற்றி கூறும் அவர் நான் இப்போது ஒரு காலி நாய் ஆகிவிட்டேன் நான் ஒரு விலங்காக வேண்டும் என்ற என் சிறிய வயது கனவை நான் நிறைவேற்றி விட்டேன் எனவும் சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க